ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 15/4/2019 திங்கட்கிழமை வாரத்தோட முதல் நாள் கமாடிட்டியில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்னையோட ட்ரேடிங்க்கும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் ஹை லெவலான எக்ஸ்போஷர் மார்ஜினை பயன்படுத்தி உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் 36 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது வெள்ளிக்கிழமையோட எண்டில். அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஷியன் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்து நிக்கி பாசிட்டிவாக இருக்குது, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஓவராலாக ஏஷியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. அதோட இம்பேக்ட் வந்து இந்திய பங்குச்சந்தை 22 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து 11,666 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 0.12 12 பைசா உயர்ந்து 69.29 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கமாடிட்டீஸில் கோல்ட் சில்வர் நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி க்ரூட் ஆயில் பிரெண்ட் ஆயில் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 63.41 அப்படிங்கிற லெவலில் க்ரூட் ஆயிலும், பிரெண்ட் ஆயில் 71.16 அப்படிங்கிற லெவல்லையும். மற்றபடி அலுமினியமும் லெட்டும் பாசிட்டிவாக இருந்தாலும் ஜிங்க், நேச்சுரல் கேஸ், லெட், காப்பர் எல்லாமே நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்திய கமாடிட்டியில் சில்வர், கோல்டு வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 77 புள்ளிகள் டவுன்லையும், சில்வர் 119 புள்ளிகள் டவுன்லையும், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், அலுமினியம், காப்பர், நிக்கல், ஜிங்க் எல்லாமே நெகட்டிவாக இருந்தால் லெட்டு மட்டும் பாசிட்டிவாக 0.30 புள்ளிகளை ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபாரெக்ஸ் கேலண்டர் டேட்டாவில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது யூரோப்பில் ஜெர்மன் பூபா மந்த்லி ரிப்போர்ட் இருக்குது, யூஎஸ்டியில் எஃப்ஓஎம்சி மெம்பர் ஈவென்ட் ஸ்பீக்ஸ் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் மானிட்டரி பாலிசி மீட்டிங்ஸ் ஆஃப் மினிட்ஸ் இருக்குது, யூஎஸ்டியில் எஃப்ஓஎம்சி மெம்பர்ஸ் ரோஸ் கிரன் ஸ்பீக்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து இன்றைக்கி பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள். இன்றைக்கி நம்ம ட்ரேடிங்க்கு பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா, காப்பர் 448 அப்படிங்கிற லெவலில், 445க்கு மேலே 445க்கு கீழே சப்போர்ட்டும், 454க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. க்ரூட் ஆயில் 4,441 அப்படிங்கிற லெவலில், 4,405க்கு கீழே சப்போர்ட்டும், 4,486க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. கோல்டு 31,882 அப்படிங்கிற லெவலில், 31,785க்கு கீழே சப்போர்ட்டும், 31,960க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. சில்வர் 37,229 அப்படிங்கிற லெவலில், 36,992க்கு கீழே சப்போர்ட்டும், 37,458க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. லெட்டு 133 அப்படிங்கிற லெவலில், 132.5க்கு கீழே சப்போர்ட்டும், 134.2க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. நிக்கல் 897.4 அப்படிங்கிற லெவலில், 892.4க்கு கீழே சப்போர்ட்டும், 905க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஜிங்க் 228 அப்படிங்கிற லெவலில், 226க்கு கீழே சப்போர்ட்டும், 232க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 185 அப்படிங்கிற லெவலில், 183.7க்கு கீழே சப்போர்ட்டும், 186.2க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அலுமினியம் பொறுத்த வரைக்கும் 147.2 அப்படிங்கிற லெவலில், 136.7க்கு கீழே சப்போர்ட்டும், 148க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல்ஸ். ஸோ இன்றைய ட்ரேடிங் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Thank you so much and have a great day.